வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பேச இருப்பது ரதசப்தமி என்பது என்ன என்பதும், அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும், அன்றே வரக்கூடிய பீஷ்மாஷ்டமி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அதனால் நமக்கு வரக்கூடிய நல்ல வாழ்க்கையும் நல்ல பலன்களும், நமது ஜென்மாந்திரத்தில் செய்திருக்கின்ற வினைகளும் நம்மை விட்டு அகன்று நமக்கு ஒரு அற்புதமான நல்ல வாழ்க்கை, அவரவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை முற்றிலுமாக தீரும் என்பது அனுபவபூர்வமான சாஸ்திர ரீதியான உண்மையாகும். அதை பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். 8/2 செவ்வாய்க்கிழமை அன்று ரதசப்தமியும் வருகின்றது, அன்றே பீஷ்மாஷ்டமியும் அனுசரிக்கப்படுகின்றது. அதனால் இரண்டும் சேர்ந்து நாம் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரதசப்தமி என்பது சூரிய பகவான் மகர ராசியிலே பிரவேசித்து 7வது தினமான தை மாதத்தில் அமாவாசை அன்று ஆரம்பித்து 7வது நாள் வருகின்ற சப்தமி திதியே ரதசப்தமியாகும். அன்று பல விஷ்ணு ஆலயங்களிலும் சிவ ஆலயங்களிலும் சூரிய பகவான் அதனுடைய கதிரொளி மூலமாக நேரடியாக ஒரு பிரசித்தி பெற்ற பலவிதம் பல கோயில்களில் நேரடியாக மூலவர் மீதே நேரடியாக படக்கூடிய மகத்தான புண்ணிய நாள் இந்த ரதசப்தமி என்றுதான் திருப்பதி திருமலை மலைமேல் பகவான் 7 ரதசப்தமிகளில் காட்சி தரக்கூடிய மகத்தான புண்ணிய நாட்களாகும். அன்று நாம் அனைவரும் அவரவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று சூரிய பகவான் உதயமாவதற்கு முன்னால் எழுந்து ஸ்தானம் செய்துவிட வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் 7 இருக்கை இலையை பறித்து கொண்டு அன்று வைத்து தலையில் வைத்து தீர்த்தமாட வேண்டும். அவரவர்கள் இல்லங்களிலோ அல்லது குளக்கரைகளிலோ, ஆறுகள் சென்றால் ஆற்றிலோ அல்லது குளக்கரைகளிலோ அல்லது அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் அவரவர்கள் வீட்டிலே 7 இலையும் மஞ்சள் பொடியும் பச்சரிசியும் வைத்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் ஸ்தானம் செய்து கொள்ள வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்னால் ஸ்தானம் செய்து கொண்டு அன்று அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கோ விஷ்ணு கோயிலுக்கோ சென்று கட்டாயம் நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டால் ரதசப்தமி என்று எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கட்டாயம் சூரிய பகவானுடைய அருளால் கட்டாயம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்றே வருகின்றது பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் முக்தி அடைந்த தினம். பீஷ்மரை பற்றி நாம் வருட வருடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். விஷ்ணு சகாஸ்திர நாமமும் மகாபாரதத்தில் சொன்னது பகவான் கண் முன்னாலே சொன்னது அவர்தான். அது மட்டுமில்லாமல் மகாபாரதத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதி வரும்பொழுது அவர் சொல்கின்ற சாந்தி பருவமும் அனுசந்தான பருவமும் நமது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான உயர்ந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார். தன் தந்தைக்காக திருமணமே செய்து கொள்ளாத மகா உத்தமர் அவர். நமக்கு அனைவருக்கும் தந்தை போன்றவர். அன்று நிச்சயமாக நாம் அவருக்கு திதி தர வேண்டும். அதுதான் பீஷ்மாஷ்டமி என்று நாம் திதி தர வேண்டும். அந்த நாம் திதி அவருக்கு கொடுத்தால் நம் தாய் தகப்பனருக்கு கொடுக்கின்ற திதியை விட அதிகமான பலன்களை கட்டாயம் தரவல்லது. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அன்று முன்னேற்பாடாக தகுந்த பிராமணர்களை வைத்துக்கொண்டு வீட்டில் பீஷ்மாஷ்டமி திறந்தாலும் சரி, ஆங்காங்கே உள்ள குளக்கரைகளிலோ ஆற்றங்கரையிலோ மற்ற இடங்களிலோ அவருக்கு நாம் திதி கொடுத்தாலும் சரி, அளவற்ற புண்ணியங்கள் கைமேல் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத அனுபவபூர்வமான உண்மையாகும். ஆக நாம் இந்த ரதசப்தமியும் பீஷ்மாஷ்டமியும் சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டால் நமது அவரவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மிக விரைவிலே விலகி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கட்டாயம் நமக்கு வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் அகண்ட லட்சுமி கடாட்சமும் கட்டாயம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஆக இந்த 2 நாட்களையும் நாம் சரியான முறையில் வழிபட்டால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பீஷ்மாஷ்டமி என்று நாம் அவருக்கு திதி தர வேண்டும். திதி தர முடியாதவர்கள் பசுமாட்டுக்கு கட்டாயம் அகத்திக்கறியும் வாழைப்பழமும் கட்டாயம் நாம் தந்தாலே போதுமானது. வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் முடிந்தால் நீங்கள் அங்கே பிராமணர்கள் இருந்தால் அதற்குண்டான திதியை நீங்கள் தாருங்கள். இல்லையென்றால் பசுமாட்டுக்கு அகத்திக்கறியும் வாழைப்பழமும் கொடுத்து பீஷ்மாஷ்டமியை நீங்கள் நினைத்தாலே கூட மகத்தான புண்ணியம் தரக்கூடிய மிக புனிதமான நாள். இந்த 2 நாட்களையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எல்லா விதமான வளங்களையும் பெற்று செல்ல செழிப்புடன் கட்டாயம் அந்த சூரிய பகவானுடைய அருளாலும் பீஷ்மருடைய கருணையாலும் இந்த மகாபாரதத்தை நமக்கு கொடுத்த வியாச மகா முனிவர்களுடைய கருணா கடைசித்தினாலும் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் என்பதே உண்மையாகும். நன்றி. வணக்கம்.